ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் நம்ம சேனலை பார்க்கலனா பாத்துக்கோங்க நான் போன வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம குறுக்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் தட்டிட்டு அது பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி ஆல் குத்துறாம உனோட கிளிக் வரும் ஈஸியா இருக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா அதில் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா டூப்ளெக்ஸ் மாடல் இல்லாமல் சாதாரணமாக அது எப்படி இருக்குன்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம டூப்ளெக்ஸ் மாடல் ஒன்று பார்த்தோம். இது வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இது எப்படி இருக்குன்றதையும் இப்போ நம்ம பார்ப்போம். நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எடுத்தோன்னே அதே மாதிரி மூணு ஸ்டெப்ஸு நல்ல பெரிய ஹால் எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள் சூப்பராக இருக்குது. பெரிய விண்டோ மூணு விண்டோ ஃப்ரண்ட்டில் ஒரு விண்டோ இருக்குது மொத்தம் மூணு விண்டோ சி பிரம்மாண்டமாக இருக்குது. இதுதான் ஹால் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள். என்ட்ரன்ஸ் வந்தோடனே லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அது நல்ல பெரிய விண்டோ கபோர்டு ஷெல்ஃப் எல்லாமே இதில் வந்துடும். இதில் வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு அப்படியே ஹால்லேருந்து ரெண்டாவது லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு பெட்ரூம் வச்சுருக்காங்க அது காமன் பெட்ரூம் மாதிரி இருக்குது. அதில் ஒரு மூணு ஜன்னல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து இங்கே ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம் ஒன்று வச்சுருக்காங்க. அதை தாண்டி வந்தோம்னா இங்கே ஒரு பெரிய கிச்சன் ஒன்று இருக்குது. நல்ல கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் மூணு டோர் இருக்கிற ஜன்னல் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அப்படியே வெளியில் வந்தோம்னா ஸ்பேசஸ் இருக்குது. ஒரு சின்ன ஸ்பேஸ் வெளியில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் பின்னாடியிலேருந்து முன்னாடி வரைக்கும் அது ஹால்லே இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா பார்த்தீங்களா சிம்பிளாக இருக்குது நீட்டாக இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 lakhs வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு. 35 lakhs ரூபா இருந்ததுன்னா ஃபுல்லாக முடிச்சிடலாம். பட் இன்டீரியர் அதெல்லாம் பண்ணணும் வுட் ஒர்க்லாம் பண்ணணும்னா அது செப்பரேட்டாக வரும். பட் வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் காம்பவுண்டு செப்டி டேங்க் எல்லாமே இருக்கு இல்லையா ஸ்டெப்ஸு எல்லாமே போட்டு முடிக்கணும் டேங்க்கு ஓவர் டேங்க் எல்லாம் சேர்த்து 35 lakhs வந்துடும் நியர்லி. இது வந்து உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது டூப்ளெக்ஸ் ஹவுஸ் அது கிட்டத்தட்ட 70 lakhs கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2600 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியாவே அது ரொம்ப பெருசு உள்ளே லிஃப்ட்லேருந்து எல்லாமே வந்தது அது பார்த்துருப்பீங்க. இது வந்து சிம்பிளாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ பெரிய ஹால்ஸு பெட்ரூமு நல்லாயிருக்கும். அது இதையும் பாருங்கள் உங்கள் நீங்கள் வீடு கட்டுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இதுவும் வந்து சங்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கட்டி கொடுக்குறாரு. இந்த ஏரியாவில் உங்களுக்கு தெரியும் குரோம்பேட் தாம்பரம் ஏரியாவில் அவர் வந்து கிட்டத்தட்ட நியர்லி 100க்கு மேலே ஃப்ளாட்ஸ் கட்டி விற்றுருக்காரு. இப்போயும் நிறைய ஃப்ளாட்ஸு
அவர் வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.